தனுஷுடைய ராயன் ட்ரெய்லருக்கு சோசியல் மீடியாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வந்துட்டுருக்கு. என்னோடய ஒப்பீனியன், 2024 இதுவரை ரிலீஸ் ஆன தமிழ் படங்களில் சாங்ஸ்க்கும் ட்ரெய்லருக்கும் ரெண்டுத்துக்குமே பாசிட்டிவ் ரிவ்யூ ஒரே படத்துக்கும் வந்ததில்லை. பட் ராயனுக்கு ரெண்டுத்துக்குமே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வந்துட்டுருக்கு. ஸோ 2024 பிக் பிளாக் பிஸ்டர் மூவியாக ராயன் அமையுமான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ராயன் ட்ரெய்லரில் தனுஷுடைய கேரக்டரை பார்த்ததும் எனக்கு மகாராஜா படத்துடைய விஜய் சேதுபதி கேரக்டர் தாங்க ஞாபகம் வந்தது. ரெண்டு விஷயங்கள் இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்குமே ஒத்துப்போகுது. அதில் ஒன்று, மகாராஜாவில் விஜய் சேதுபதி ரொம்ப அமைதியான, ஷட்டிலான, அதிகம் பேசாத கேரக்டரை தான் பண்ணியிருந்தார். பட் எமோஷ்னலாக ரத்தம் தெறிக்கிற சம்பவங்களையும் அப்பப்போ பண்ணார். இதே லைன் தான் தனுஷ் கேரக்டருக்கும் ட்ரெய்லரில் இருக்குது. ரெண்டாவது, பாசம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுக்காக பண்ணுற வயலன்ஸும் ரொம்ப கோரமாக இருக்கும். இந்த லைன் ரெண்டு கேரக்டர்ஸுக்குமே ஒத்துப்போது. மகாராஜாவில் மகளுக்காகவும் ராயனில் உடன் பிறப்புகளுக்காகவும் ஹீரோக்கள் வயலன்ஸை கையிலெடுக்கிறாங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், விஜய் சேதுபதிக்கு மகாராஜா 50வது படம், அதே போல் தனுஷ்கும் ராயன் 50வது படம். என்னோட கேஸ், மகாராஜா படத்தை விட ராயனில் வயலன்ஸ் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்க போது. இப்போ நம்ம ஒரு கம்பேரிசன் பண்ணோம்ல, அது ஆஃப்டர் ராயன் ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த படத்துக்கு பாசிட்டிவாக மாறவும் வாய்ப்பு இருக்குது, நெகட்டிவாக மாறவும் வாய்ப்பு இருக்குது. ஸ்க்ரீன் பிளேவை டிபெண்ட் பண்ணி தான் அது அமையும். ட்ரெய்லர் எப்படி இருக்குங்கிறத அவுட் ஆஃப் 10 நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.